சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் CBSE பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அரசு பள்ளிகளில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக புதுவை கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு முதல் CBSE பாடத்திட்டம் அமலுக்கு வந்த நிலையில் அரசு பள்ளிகளில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரை மணி நேரம் முன்னதாக காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4:20 மணிக்கு முடியும் என்றும், CBSE பாடத்திற்கு ஏற்ப 8 பாட வேளைகளாக செயல்படும் என புதுவை கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் மாற்றப்பட்ட பள்ளி நேரம் July 15 முதல் அமலுக்கு வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலத்தில் உறுப்பினராக பதிய மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர், வீட்டு வேலை செய்பவர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள் என பல்வேறு தொழில் செய்யும் 28,000 பேர் உறுப்பினராக உள்ளனர். இந்நிலையில் 2024 புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் மற்றும் தையல் வேலை செய்யும் பெண்கள் என லாஸ்பேட்டையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் முடிந்த பின் விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் தேர்ந்தெடுத்துவிட்டு மற்ற அனைத்து விண்ணப்பங்களையும் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விசாரணைக்கு வந்த அதிகாரியை சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. அதைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை ஆணையரை சந்தித்து முறையிடுங்கள் என அதிகாரிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் July 10 புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை புதுவை வானொலி நிலையம், சோனியாகாந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, லோகு நகர், புஷ்பா நகர், ஜீவானந்தபுரம், பாக்கமுடையான்பேட்டை, இலாஸ்பேட்டை, குறிஞ்சி நகர், ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை அரியங்குப்பம் ECR மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் July 10 புதன்கிழமை பகல் 12 மணி முதல் 2 மணி வரை அரியங்குப்பம் மேற்கு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே 45 அடி சாலையில் பிரபு என்பவரது கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் காரில் இருந்து புகை வெளியேறியது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காரின் மீது தண்ணீரை ஊற்றினர். அப்பொழுது திடீரென கார் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது. இதைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயினை முழுவதுமாக அணைத்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியதுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பெரிய கடை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள தவறுகளை திருத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்டு குழுவை அமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்து வலியுறுத்தியுள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள மனுவில் மத்திய பாஜக அரசால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களில் பல்வேறு குளறுபடிகளுடன்
இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டுள்ளதாக நாடு முழுவதும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இது சம்பந்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே புதிய சட்டங்களின் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கன்னியகோவில் பகுதியில் பாதையை ஆக்கிரமிப்பு செய்த தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியகோவில் ஸ்ரீனிவாசா கார்டன் குடியிருப்பில் ஏராளமான வீடுகள் உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதியின் நுழைவு வாயில் பகுதியையொட்டி தனியார் பெட்ரோல் பங்க் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக நகரின் நுழைவு வாயில் பகுதியில் தெற்கு பகுதியில் உள்ள 30 அடி அகலம் கொண்ட சாலை மண்கொட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகரின் அடையாளமாக விளங்கி வரும் நுழைவு வாயில் ஆர்ச் இடித்து பெட்ரோல் பங்க் வழி ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பொதுவழி பாதையினை மீட்கவும் நுழைவு வாயில் ஆர்ச்சை இடிக்காமல் பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் புதுச்சேரி ஆளுநரிடமும் மாவட்ட ஆட்சியர் டிஜிபி உள்ளிட்டோருக்கும் புகார் மனு அளித்துள்ளனர். தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்க பொது பயன்பாட்டில் இருந்து வரும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் காவல் நிலையத்தில் எஸ்பி வம்சுதர் ரெட்டி தலைமையிலான மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிராமப்புற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது வில்லியனூர் எஸ்பி வம்சுதர் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதியளித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதியில் மதுக்கடைகளை 3 நாட்கள் மூடும்படி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை 10 அன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியின் எல்லைகள் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் அமைந்துள்ளன. ஆகவே புதுச்சேரி பகுதியில் இருந்து விக்கிரவாண்டிக்குள் மது செல்லாத வகையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள மது கடைகளுக்கு ஜூலை 8 முதல் 10 வரை விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையான ஜூலை 13 மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதி மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலம் பாகூரில் சாராயக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் ஏரிக்கரை அருகே சாராயக்கடை இயங்கி வருகிறது. இந்த சாராயக்கடையினை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாராயக்கடை விற்பனை உரிமம் முடிவடைந்த நிலையில் கலால்துறையின் மூலமாக மீண்டும் விற்பனை உரிமைக்காக ஏலம் விடப்பட்டது. இதனையடுத்து ஏலம் எடுத்த நபர் நேற்று காலை பாகூரில் சாராயக்கடை கட்டுமான பணியினை துவக்கிட பூஜை செய்துள்ளார். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு சென்று சாராயக்கடையினை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா நடைபெற்றது.
இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினர். மேலும் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ, பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் கொசு மருந்து முழுமையாக அடிக்கும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிஃபால் கண்ணடி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் வராமல் தடுக்க கொசு மருந்து அடிக்கும் பணியினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிஃபால் கண்ணடி தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார். கொசுக்களை அழிக்க நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் மூலம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிஃபால் கண்ணடி எடுத்து வருகிறார். அதுமட்டுமன்றி அனைத்து வம்பாக்கிரப்பாளையம், திப்புராயப்பேட்டை, நேதாஜி நகர், கோலாஸ் நகர், உடையார் தோட்டம், ஆட்டுப்பட்டி, வீரர்வெளி, பெரியபள்ளி ஆகிய வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று கொசு மருந்து அடிக்கும் பணியினை நேரில் சென்று துவக்கி வைத்து வம்பாகிரப்பாளையம் பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். இதேபோன்று மற்ற பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். இப்பணியில் நகராட்சி மேஸ்திரி இருதயராஜ், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிஷார், கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, ராகேஷ், கீரப்பாளையம் திமுக பிரமுகர் சக்திவேல், வேல்முருகன், கோவிந்தன், முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்சி கோட்டம் குளித்தலை பேட்டை வாயத்தலை ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளன. இதனையொட்டி இன்று ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சேலம் மயிலாடுதுறை ரயில் கரூர் வரை மட்டுமே செல்லும். அதே நேரம் கரூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு இன்று முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். மேலும் கரூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு இன்று முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். இந்த ரயில் கரூர் ரயில் நிலையத்தில் இருந்து மாலை 4:30 புறப்பட்டு செல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று 865 நாட்களாக நீடித்து வருகிறது. இந்த போரில் 1000கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீட்டித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனில் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் தலைநகர் கியூவ், டெனிப்ரோ, கிர்வி ரிக் உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. தலைநகர் கீவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். மேலும் 171 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சிட்னி ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி தொடக்க ஆட்டக்காரரான டேவிட் வார்னர் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த டி20 உலகக்கோப்பை தொடருடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். ஆஸ்திரேலிய அணிக்காக 112 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 8786 ரன்களும், 161 நாள் போட்டிகளில் விளையாடி 6932 ரன்களும், 110 டி20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி 3277 ரன்களும் குவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டில் டி20 தொடர்களில் தொடர்ந்து விளையாடுவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் டேவிட் வார்னர் நேற்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், சாம்பியன் டிராபி தொடருக்காக ஆஸ்திரேலிய அணியில் தேர்வானால் தொடக்க ஆட்டக்காரராக விளையாட தயார் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.